மனுஷன் வந்து இழந்தது வந்து உழைப்பை இழந்தது இல்லை. மனுஷன் எதையோ ஒன்று இழந்ததுனால அவன் அப்படி ஆனான்ட்டுல, அவன் இழந்தது ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness. அதாவது சும்மா ஏதோ சரி போவோம், சும்மா ஏதோ வந்து உட்காருவோம், சும்மா ஏதோ அப்படி கிடையாது. My full attention to his presence, my full attention to his word. இந்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி ஒரு மனுஷன் பண்ண முடியும்னா, ஏன்னா மனுஷன் வந்து இழந்தது வந்து உழைப்பை இழந்தது இல்லை. மனுஷன் எதையோ ஒன்று இழந்ததுனால அவன் அப்படி ஆனான்ட்டு இல்லை. நீங்கள் போய் நல்லா பைபிள் படித்து பாருங்கள், அவன் இழந்தது ஒன்றே ஒன்று தான், அந்த ஏதேனில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவன் இழந்தான், அடிமை மாதிரி மாறிட்டான். இப்போ மறுபடியும் இயேசு வந்து சொல்கிறாரு, வேறு ஒன்றுமே இல்லை, உனக்கு தேவை ஒன்றே ஒன்று, ஹிஸ் பிரசன்ஸ் அண்ட் ஹிஸ் வேர்ட். அந்த ஒரே ஒரு விஷயம் உன்னை மறுபடியும் ராஜா மாதிரி வாழ வைக்கும், உன்னை மறுபடியும் எழுந்து நிற்க வைக்கும், உன்னை மறுபடியும் எல்லா விஷயத்தையும் சந்திக்கக்கூடியவனாக அது உன்னை மாற்றிடும். Man lost his presence, he lost his word. இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பிரதான தேவைன்னு என்னெல்லாமோ கண் முன்னாடி தெரியலாம். அவர் சொல்கிறாரு, தேவையானது ஒன்று. இங்கே பாருங்க, முதலாவது எல்லாம் சொல்லுங்கள், முதலாவது எப்படி வருது பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சீக், ஏம் அட் ஸ்ட்ரைவ் ஆஃப்டர் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ், ஹிஸ் வே ஆஃப் டூயிங் அண்ட் பீயிங் ரைட், த ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஆல் திங்ஸ் வில் பி கிவன் டு யூ ஆல்சோ. ஆல் திங்ஸ் ஆடட் அண்ட் டு யூ, நாட் ஒன் திங்ஸ். நான் சொல்கிறேன், நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது, அவர் வார்த்தையினால் நிரம்புறது, இதில் வாழ்ந்து ஒரு லைஃப் போயிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் எதற்காகவும் போராட மாட்டீங்க, எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் சுலபமாக நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு.